நேற்று விட இன்னைக்கு அதிகமான தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. கரையை விட்டு வேலையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க, வேலையை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. வேற மக்களுக்கு அலர்ட் அறிவிச்சிருக்காங்க, வெள்ள பாதிப்பு அலர்ட் அறிவிச்சிருக்காங்க. லைட்டா ஒரு அறுவை வந்தோன்னு அப்படி டக்குனு போயிடும், அப்படியே உடச்சிக்கலாம், அப்படியே உடச்சிக்கலாம். கரை உடச்சிக்க அந்த இதோட அந்த மேல் கரை மட்டும் பார்த்தாலே தெரியும் இந்த மண்ணுக்கு அப்புறம் தான் போச்சு. காலையில இருந்து இப்போ இவ்வளவு தூரம் ஏறி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் மாதனூர் கிராமத்துக்கு வந்துருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொள்ளிடத்தில் மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, அதனால நிறைய எச்சரிக்கையும் விட்டாங்க. இந்த இடத்துல கொள்ளிடம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி போயிட்டுருக்கு. தடுப்பணை பணியும் நிறுத்தப்பட்டிருக்கு, ஒரு வாரமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது வாட்டி இது போல் கொள்ளிடம் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. நீங்களே தெரியலாம், ஃபுல் தண்ணி போகுது ரெண்டு பக்கமும், கரை ரெண்டு கரையும் தொட்டுக்கிட்டு. இங்கேயும் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, தடுப்பணை பணி கட்டும் பணியும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப அதிகமான அளவில் தண்ணி போயிட்டுருக்கு. கரையோர மக்கள் கொள்ளிடம் கரையில் பயன்படுத்துவதை கொஞ்ச நாள் தவிர்க்கவும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ரெண்டு கரையும் தண்ணி தொட்டு போயிருக்கு. டெய்லி டே பை டே அதோட இது ஏறிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மணல் மூட்டைகள்லாம் ரெண்டு கிராமப்புற பகுதிகளில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் தாலுக்கா மா ஆதனூர் கிராமத்திலேருந்து பேசுகிறோம். நேற்று மேட்டூர் அணையில் தண்ணி திறந்ததுனால மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி இப்போ அதிகரித்து இப்போ வெள்ள பாதிப்பு ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தண்ணி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. நேற்றை விட இன்றைக்கி அதிகமான தண்ணி நிறைய போயிட்டுருக்கு, கரையை ஒட்டி போயிட்டுருக்கு. இந்த வேலையெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க, வேலையை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. வேலை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுன்னா இந்த ஒரு பிரம்மாண்டமான தடுப்பணை கட்டிக்கிட்டு இருக்காங்க. மா ஆதனூர் விட்டு குமரமங்கலம் வழி தடுப்பணை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடவுண ஓரத்துலேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ, அதனால் வேலையெல்லாம் பாதிப்பு ஆகிக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வேலை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே அங்கே வேலை ஏன்னா வெளியூர்லேருந்து லோக்கலி வந்து எல்லாருமே அங்கே தங்கியிருந்து தான் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே வேலை வீட்டு வந்து அந்தந்த வந்து அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் இங்கே ஏதாச்சும் சொல்லிட்டு கரையோர மக்களுக்கு அலர்ட் அறிவிச்சிருக்காங்க, வெள்ள பாதிப்பு அலர்ட் அறிவிச்சிருக்காங்க இப்போ கிராம ஊர் பஞ்சாயத்து தலைவர் இப்போ மணல் மூட்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி பிளான்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிளான்ட்டில் பர்மிஷன் வாங்கி தான் அந்த மணல் மூட்டை எடுக்கணும். ஏன்னா இங்கே இந்த பாலம் கட்டிக்கிட்டு இருக்கனால சைடில் எங்கேயும் மணல் எடுக்க முடியாதுங்கிறதுனால அவங்க சைடில் எங்கேயாவது அள்ளி வச்சுருந்த மணல் இருந்தால் எமர்ஜென்சிக்கு அந்த இது அள்ளி மணல் அள்ளி வைக்கிறாங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு எப்படி சொல்லுது உடச்சல் ஏற்பட்டாலும் அதை பாதிப்புக்கான இது அலர்ட்டாக இருக்கும். ஏன்னா வச்சுக்கா பக்கத்தில் ராசவாய்க்கலாம் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இங்கே ஃபுல்லாக போகுது. இங்கே லைட்டாக ஒரு அறுவை வந்தோன்னு வச்சுக்கா அப்படி டக்குன்னு போயிடும், அப்படியே உடச்சிக்கலாம், அப்படியே உடச்சிக்கலாம். கரை உடச்சிக்க அந்த இதோட அந்த மேல் கரை மட்டும் பார்த்தாலே தெரியும் அந்த அந்த காலையில் அந்த இதுக்கு அப்புறம் தான் போச்சு, இந்த மண்ணுக்கு அப்புறம் தான் போச்சு. காலையிலேருந்து இப்போ இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, இன்னமும் ஏறும், இன்னமும் ஏறும்னு சொல்லியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க, இன்னமும் ஏறும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஏர்டெல் போன்ற நெட்ஒர்க் எல்லாமே அவங்க பயனாளர்களுக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. இது போல் 15,000 கனியடி தண்ணீர் வந்துட்டு இருக்கிறதால வெள்ளப்பெருக்கு அபாயம் இருக்குது, இந்த கரையோர மக்கள்லாம் யாரும் போகாதீங்க அப்படிங்கிற போல். யாருமே கொள்ளிடக்கரைக்கு ஒரு 2-3 நாளைக்கு போகாதீங்க, நம்ம ஊரில் மழை வேறு எஸ்டா போயிது, தண்ணி ரொம்ப அதிகமாக போகும், அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. அதான் என்னோடய வேண்டுகோள்.